MCR Wonder White Collection. ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம், அங்க ஒரு பிரச்சனை வந்தா ஹவு டு யூ ஹேண்டில் இட் தான் நீங்க அசிஸ்டண்ட் கத்துக்க வேண்டிய வேலையே. ராஜ்குமார் சந்தோஷி அவ்வளவு பெரிய டைரக்டர் வந்து ஒரு மைக்ல சொல்றாரு, எனக்கே இந்த மாதிரி அசிஸ்டண்டே கிடைக்க மாட்டாங்க, ஏன் கேவிக்கு மட்டும் இப்படி அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறாங்க. இந்தியாவில் நீங்க படம் பண்றீங்க, அது சவுத் இந்தியாவில் தமிழ்நாடுல நீங்க படம் பண்றீங்கன்னா யூ பிளான் பி, யூ ஷுட் ஹாவ் அ பிளான் சி, யூ ஷுட் ஹாவ் அ பிளான் டி ஆல்சோ. உங்களுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முதல்ல ரூல்ஸ் தெரியணும், அப்புறம் தான் நீங்கள் பிரேக் பண்ணும். இல்லைன்னா இட் இஸ் கன்சிடர் மிஸ்டேக், டியூப்லைட் தான் ஃபிக்கர் ஆகும். அதான் ஒரு பேசிக் இதாகச்சு, அது ஃபிளிக்கர் ஆகுது முடிவு பண்ணிட்டா டியூப்லைட் தானே போட்டுருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா 200 பேர் உயிருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும். சார் காமெடி சீன் சார், இதில் போய் யாராவது சீரியஸ் எடுத்து பார்க்கலாம், ஓகேன்னு எடுத்துட்டோம். கடைசியில் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல. சந்தோஷமாக இருக்குது இந்த எபிசோடில் உங்களை சந்தித்து பேசுகிறதுல. முதல்ல உங்களுடைய அந்த காலேஜ் லைஃப் லோயலோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இயர் டேட்டா சம்மந்தம் வேறு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெயிட் பண்ணி படித்தீங்க விஸ்காம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? நான் வந்து ஸ்டெட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸில் போய் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு ஒரு 2-3 மாதத்தில் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு சுத்தமாக வரலன்ட்டு. அது ரொம்ப மேக்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ ரியலைஸ்ட், ஓகே இந்த கோர்ஸ் வந்து நம்ம இன்னொரு 3 வருஷம் படித்து அதை முடித்து வெளியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், வேறு ஏதாவது ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு தான் ஐ தாட், ஓகே அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்காமே அது என்ன அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு விஸ்காம்னு என்னென்னே தெரியாது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியாக எனக்கு வராததுனால நான் வந்து வேறு ஆப்ஷன் தேடி விஸ்காம்குள்ளே போயிட்டேன். பட் அந்த வருஷம் எனக்கு கிடைக்கல, செட் அப்படிலாம் ஷிஃப்ட் பண்ண முடியாது, விஸ்காம்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல 1 இயர் நான் வேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு சரியாக பிடிக்கல, நான் வந்து மாறிடலான்ட்டு இருக்கேன், 2 வருஷம் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் மாறலான்ட்டு இருக்கேன், அப்போ இப்போ படித்த 1 வருஷம் அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னேன். 1 வருஷம் போயிடுச்சிடறேன்னு, அம்மா இது படித்தேன் வாழ்க்கையே போயிடும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன பண்ணலான்னு. சரி உங்கள் ஸ்டாண்டாக பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் நான் ட்ரை விஸ்காம் ஐ ரோட் தி என்ட்ரன்ஸ், அது உள்ளே போயிட்டேன். போய் அதுக்கப்புறம் ஐ லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்சு, டோட்டலாக மீடியாவுக்குள்ளே இந்த இதில் வந்துட்டேன். சிவாஜி படத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது சங்கர் சார் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, சங்கர் சார் படம் அதில் நம்ம குருநாதர் கேவியானந்த் தான் டிஓபி பண்ண போகிறாரு, நம்மளெல்லாம் இருக்கும்போது எது உங்களுக்கு பிரமிப்பாக தெரிஞ்சது? இந்த ப்ராஜெக்டே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அது வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் தி அந்த பீரியடில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம் அது. இருந்தவங்க எல்லாமே பெரியார், ரஜினி சார் இருப்பார், சங்கர் சார் இருப்பார், ஆனந்த் சார் இருப்பார், தோட்டா தண்ணி சார் இருப்பார், அவர் ஆர்ட் டைரக்டர், அதில் யாருமே சின்ன ஆள் கிடையாது, எல்லா பெஸ்ட் பீப்புளும் தி ஜாயின் டுகெதர் தி மேட் அ ஃபிலிம். அதில் வந்து நான் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுவே பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அந்த விஷயத்தில் தான் நான் நிறையா அதை செட்டு பார்த்துலாம் பயப்படாமல் இருக்கணும்னு கற்றுக்கிட்டது அதில் தான். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு செட்டை யாரும் போட மாட்டாங்க, அவ்வளோ பெரிய செட்டை நான் வந்து அசிஸ்டண்ட்டாகவே பார்த்துட்டேன். ஸோ கேமராமேன் செட்லாம் போடும்போது இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது வந்து அந்த படம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஸ்டேஜில் வந்து டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு போட்டி இருக்குமா? அப்போது நீங்கள் சொல்கிற போது ஏன்னா என்டையர் டீமுக்கும் முக்கியம் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபர் டீம்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த ஃபீல்டு இல்லை? கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணணும் இல்லையா, அந்த காக்கி அப்படின்னு ஒரு படம் பண்ணணும், லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங், ராஜ்குமார் சந்தோஷி தான் அதுக்கு வந்து டிரெக்டர், ஆனந்த் சார் வந்து அது கேமரா. நாங்களாம் எந்த லெவலுக்கு வேலை செய்வோம் அப்படின்னா அந்த அதுக்குள்ள வந்து இப்போ லைட் பண்ணுறது தான் எங்கள் வேலை, லைட் பண்ணுவோம், கேமராலாம் செட் பண்ணிட்டு எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி ஷார்ட் வச்சுட்டாரு இவர் ஆனந்த் சார், ஷார்ட் வச்சுட்டாரு, தரை வந்து பயங்கர குப்பையாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணோம். நான் எங்கள் இதில் வந்து இது இன்னொரு வேலை, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை, செட் டெஸ்ட் வேலை, நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். அப்போ என்னாச்சு, ஆனந்த் சார் வந்து அந்த குப்பையாக இருக்கட்டும் அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாரு. என்னோடய அசோசியேட் சவுந்தரராஜன் சொல்லிட்டு அவர் இப்போ கேமராமேன், அவர் தான் அசோசியேட் அந்த படத்தில் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட், அவர் அசோசியேட்டு, அவர் கடகம்னு போயிட்டு ஒரு தொடப்பத்தை வந்து பெருகிட்டார். ஸோ ஹிந்தியில் வழக்கமாக அதெல்லாம் பண்ணி அது அவங்களும் அந்தந்த வேலையை பிரிச்சிருப்பாங்க, அவங்க தான் அதை பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்வோம், பயங்கர இது இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ராஜ்குமார் சந்தோஷி அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து ஒரு மைக்கில் சொல்கிறாரு, எனக்கே இந்த மாதிரி அசிஸ்டண்டே கிடைக்க மாட்டாங்க, ஏன் கேவிக்கு மட்டும் இப்படிலாம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுதான் தட்ஸ் ஆஃப் வி ஒர்க், அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், வேலையை வந்து பயங்கர இன்வால்மெண்ட்டோட செய்வோம், அந்த போட்டி கண்டிப்பாக இருக்கும், அவங்க நல்லா வேலை செய்கிறாங்களா நம்ம நல்லா வேலை செய்கிற மாட்டோம். இன்ஃபேக்ட் நான் திருவோட ஒர்க் பண்ணும்போது ஜி கே விஷ்ணுவும் இப்போ அந்த மெர்சல் படம் கேமரா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவரும் பாஸ்கர் ரெண்டு பேர் தான் அந்த படத்துக்கே அசிஸ்டண்ட் எனக்கு இந்த நாட்சிக பண்ணி பண்ணும்போது. அதில் வந்து அந்த டிரெக்டர் சொல்லுவார் என்கிட்ட, திரு சொல்லுவார், உங்களுக்கு என்னங்க விஷ்ணு இதை பண்ணி வச்சிரு அப்படின்ட்டு போயிருவீங்க, நாளைக்கு எல்லா வேலையும் நடந்துடும், எனக்கு அப்படி இல்லைன்னு வார். இது என்கிட்டயும் அசிஸ்டன்ஸ் அப்படி தான் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வேலை செய்வாங்க. அந்த போட்டிகள் எப்போவுமே இருக்கும், யார் பெட்டராக வேலை செய்கிறதுன்றது கண்டிப்பாக இருக்கும். கதையெல்லாம் கேட்கும்போது விஷுவலாக நீங்கள் ஒன்று ப்ளே
பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? அந்த பிளே வர ஆரம்பிக்கும். அதே போய் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேபி நீங்கள் யோசிச்சது வரல அப்படின்னா டக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல ஐடியாலஜி வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறது எப்போ? அது பண்ணுறது தான் உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ். அசிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கற்றுக்கொடுக்கூடிய விஷயமே அதுதான். இன்ஃபேக்ட் அது நாட் ஜஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே இருக்காங்களே அவங்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்து கதை எழுது கற்றுக்க முடியாது. அது நீங்கள் வீட்லேயே வந்து எழுதலாம். கதை எழுதுறது வந்து உங்கள் வேலையே கிடையாது. அசிஸ்டண்ட்டாக க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை வந்தால் ஹவு டு யூ ஹேண்டில் இட்ரு தான் நீங்கள் அசிஸ்டண்டாக கற்றுக்க வேண்டிய வேலையே. கதை எழுதுறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு வச்சுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுருக்கீங்க, 7 மணிக்கு அவர் வச்சு ஷார்ட் வைக்கணும், அவர் 7 மணிக்கு வரல, அவர் வண்டி பஞ்சரோ இல்லை அவருக்கு ஒரு சின்ன ஏதோ நடந்துருச்சு, அவர் லேட்டாக வருவார், மத்தியானம் தான் வருவார்னா மத்தியானத்துக்கு நம்ம எடுக்காமல் இருப்போமா எதுவுமே. ஸோ வாட் டு யூ நெக்ஸ்ட், வாட் டு யூ டூ நெக்ஸ்ட், அதுதான் ஒரு அசிஸ்டண்ட்டோட வேலை. அதுதான் சினிமாட்டோகிராஃபிலையும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இந்த அந்த லைட் நீங்கள் வச்சிங்க அது வந்து வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் சீன் எடுக்காமல் போக முடியாது. அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ ஷுட் ஆல்வேஸ், அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி ஹாலிவுட்டில் எல்லாமே பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக அதை பண்ணுவாங்க. இந்தியாவில் நீங்கள் படம் பண்ணுறீங்க, அது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஹவ் பிளான் பி, யூ ஷுட் ஹவ் பிளான் சி, யூ ஷுட் ஹவ் பிளான் டி ஆல்சோ. என்ன வேணால் நடக்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இயக்குனர் சுந்தர்சி ஒரு இடத்துல சொல்கிறாரு, சினிமாவுடைய ரூல்ஸ் தெரிஞ்சு பிரேக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான விஷுவல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஜியோகிராஃபிக்கெலாம் எடுத்துகிட்டு 180 டிகிரியாக இருக்கட்டும், 360 டிகிரி ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண தெரிஞ்சு அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்களா, இல்லை எதார்த்தமாக பிரேக் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு நல்ல விஷயம்லாம் கிடச்சிருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக எதார்த்தமாக பண்ணுறதுன்றது அது தப்பு தான். நீங்கள் 180 தெரிஞ்சு பிரேக் பண்ணிங்கன்னா அது நீங்கள் தெரியாமல் பண்ணுற தப்பு. அது அந்த 180 நீங்கள் தெரிஞ்சு பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்கள் சொல்லுவீங்க, இதுக்காக தான் நான் பிரேக் பண்ணுன்னு சொல்லுவீங்க, தட் மேக் சென்ஸ். அதனால் நீ உங்களுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முதல்ல ரூல்ஸ் தெரியணும், அப்புறம் தான் நீங்கள் பிரேக் பண்ணணும். இல்லைன்னா இட் இஸ் கன்சிடர்ட் மிஸ்டேக். மிஸ்டேக் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. ஸோ யூ ஷுட் நோ த ரூல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை பிரேக் பண்ணுறது பண்ணாது அது நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் லேர்னிங் த ரூல்ஸ் இஸ் த பேசிக்ஸ். ஸோ நீங்களும் சுந்தோஷி கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட யூகே செந்தில்குமாராக இருக்கட்டும், அரவிந்த் நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க எல்லாமே அவர் வந்து வேகமாக ஷூட்டிங் முடிக்கக்கூடியவர். 30 நாள்ல முடிப்பார். ஸோ நீங்கள் மரகதராஜா பண்ணும்போது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆனதுக்கு காரணம்லாம் அவங்க படம் ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, அதாவது அவங்க எந்த சுச்சுவேஷனாலும் அடாப்ட் ஆவாங்க. மத்தியானம் 2 மணி வெயிலில் வச்சுட்டு திடீர்னு நைட் அப்படின்னு சொல்லி அதை நைட் எக்ஸிக்யூட் பண்ணவும் அவங்க ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறது வந்து நான் சுந்தர் சார் தான் கற்றுக்கிட்டேன். அது எங்கே வேணால் யார் வேணால் இருப்பாங்க. ஒரு சீன் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 12 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதில் 12 ஆர்டிஸ்ட்டுமே ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஒன்றாந்துட்டாங்க ஃப்ரேமில். அதுக்கப்புறம் இவர் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டார், அவர் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டார், இவர் ஒரு 3 நாள் ஊருக்கு போயிட்டார். இந்த மாதிரி இருந்த இதில் நான் இவர் எப்படி எடுக்க போகிறாருன்னு எனக்கு புரியல. அவர் ஏதோ கேட்பார், நான் அந்த ஃப்ரேம் வச்சுருவேன், நான் படம் எடிட்டில் பார்க்குறேன், 15 பேர் அந்த சீனில் நின்று எல்லாருமே ஒருத்தர் பார்த்து நடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நான் அண்டர்ஸ்டூட், ஓகே சீட்டிங்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம், அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நான் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். இஸ் அ ஜீனியஸ் அந்த விஷயத்தில். ஆடியன்ஸ் வந்துட்டு கிராஃப்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிவைட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடிட் நல்லா இருக்குன்றாங்க, இப்போ டிஓபி போர்ஷன் அதிகமாக பார்க்குறாங்க, லைட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது இந்த இடத்துல ஃப்ரேம் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குற படங்களுக்குலாம் லைட்ஸ் ரெட் லைட்டோ ப்ளூ லைட்டோ அதிகமாக இருக்குது, அது சில இடத்துல தேவைப்படுது, இல்லை இதே படத்தில் நம்ம வேற ஒரு படத்தில் இதே லைட் பார்த்துருக்கோமே அப்படின்னு. நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய படங்களில் அந்த லைட்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? சரி, அதான் அது நான் வந்து சில இப்போ ரீசெண்டாகலாம் பார்க்குறேன், அது தேவைப்படாத இடங்களில் கலர் கலரெலாம் லைட்டு போடுறது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது. ஐ திங்க் இட் இஸ் நாட் நெசசரி. கதை அதை டிமாண்ட் பண்ணனா அதான், சினிமாட்டோகிராஃபி இஸ் நாட் ஷோயிங் ஆர் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் லைக் கன்வெர்ட்டிங் தி ஸ்கிரிப்ட். பேப்பரில் இருக்கிற கதையை விஜுவலாக கொண்டு வர்றது தான் நம்ம வேலையை தவிர்த்து, நம்மளுடைய அறிவாளித்தனம் நம்மளுடைய இதெல்லாம் அதில் ரொம்ப பெருசாக நுழைக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் கேட்பார், எவ்வளோ நாளில் படம் முடிப்பீங்கன்னு. அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார், சார் 50 டேஸில் முடிச்சுரு, 45 டேஸில் முடிச்சுரு. ஸோ அந்த இடத்துல டிஓபியோட சஜஷன்ஸ் இல்லாமல் ஒரு இயக்குனர் 40 நாளில் முடிப்பேன்றது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சரி, அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்து அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தான். சில நேரங்களில் நமக்கே தெரியும், இல்லை தப்பாக சொல்லியிருக்கீங்கன்ட்டு. அப்போ நாங்கள் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம், இல்லை இது 50 டேஸ் படமே கிடையாது, இது வந்து 70 டேஸ் படம் இல்லை 60 டேஸ் படம், நீங்கள் தப்பாக கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஒரு சில நேரத்தில் அது முன்னாடியே முடியும். இன்ஃபேக்ட் நான் வணக்கம் சென்னை பண்ணும்போது ப்ரொடியூசர் எழுதி கொடுத்தேன், 60 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, வி கம்ப்ளீட்டட் வித் 57. 3 நாள் முன்னாடி முடிச்சுட்டோம் அந்த படத்தை. அப்படியும் நடக்கும், அவங்க வந்து பஃபராக சேஃப்டிக்கு வச்சுருந்தாங்க. ஒரு வேலை என்ன ஃபஸ்ட் டைம் டிரெக்டர் கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சுன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஷி செட் 60. பட் 57 அந்த படம் முடிஞ்சு. அப்பா வந்து 33 நாளில் முடிச்சிட்டோம். அது சமுத்திரகணி சாருடைய கான்ஃபிடன்ஸ், 33 டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் படம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம். கோ வந்து வி ஷார்ட் ஃபார் 135 டேஸ், 135 நாள் ஷூட்டு. அது ஆனந்த் சார் தான் பிளானே பண்ணியிருந்தார். அது ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அது மோஸ்ட்லி அது கரெக்டாக வந்துடும். பட் அது கேமராமேனுடைய வேலையும் கூட, நீங்கள் அந்த முடிவு பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறீங்களே
அப்போ அது ரெண்டு பேருமே பேசிட்டு தான் அந்த நம்பரை போய் சொல்லணும், இல்லைன்னா கண்டிப்பாக தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ தன்னை இன்னும் அப்டேட் ஆக்கிக்கிறதுக்கு இல்லை தன்னுடைய கற்பனை திறனை வளர்த்துக்கிறதுக்கு இயக்குநர்கள் புத்தகங்கள் படிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் டிஓபிஸ்க்கு இன்றைக்கி அவங்களுடைய கற்பனையையும் அவங்களுடைய விஷுவலையும் தெளிவுபடுத்துறதுக்கு புக்ஸும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? இல்லை எனக்கு தெரிஞ்சு அது அவசியம் கிடையாது. படிக்கிறது வந்து அவங்க எனக்கு வந்து படிக்கிறதே பிடிக்காது, அதனால நான் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் பெரிய கோர்ஸ் இப்படிலாம் நான் சயின்டிஸ்ட் ஆகிருப்பேன், நல்லா படிச்சிருந்தேன்னா. எனக்கு படிக்கிறதே பிடிக்காது. இப்போ வரைக்கும் நான் இந்த ஆனந்தகிடன் குமுதம்லாம் வருது, அதை கூட நான் படிக்க மாட்டேன், ஃபோட்டோ பார்த்துட்டு ஓடிடுவேன், எனக்கு அவ்வளோதான். டெக்னிக்கலாக இது கூட நான் வந்து படிக்க மாட்டேன், வீடியோஸ் பார்ப்பேன். யூடியூப்பில் வீடியோஸ் ஏறினா மட்டும்தான் அதை பார்த்து நான் தெரிஞ்சு பண்ணி தவிர்த்து ஐ ஹேட் ரீடிங், எனக்கு அது மண்டையில் ஏறாது. அதனால் படிக்கிறதுன்றது அவங்களுடைய சொந்த விருப்பம். சில பேருக்கு லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும், அதனால் படிப்பாங்க. பட் நல்ல கேமரா வாங்கிறதுக்கு மோர் தென் ரீடிங் யூனிட் அப்சர்வ் திங்ஸ். நீங்கள் போய் உட்காருங்க ரெஸ்டாரண்ட்டில், அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லைட் ஒன்று வரும், ரெஸ்டாரண்ட் லைட்டை படிச்சு லைட்டிங் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். முன்னாடிலாம் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா டியூப் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஃபால்ஸ் சீலிங் வந்துச்சு, அப்புறம் சிஎஃப்எல் வந்துச்சு, இப்போ எல்இடி வந்திருக்கு, இப்போ எல்இடி கலர்லாம் மாறுது, இப்படி வந்து கலர் மாறி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு ஷூட் பண்ணுறீங்க. இப்போ 80s நான் காட்டும் போது நான் என்ன லைட்டை கமிட் பண்ணணும் ஃபீல்டில், அது எப்படி இருக்குன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பண்ணோம். இதை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா, நான் ஒரு ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஏதோ ஒளிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தார், ஒரு டியூப் லைட் வந்து ஒரு பல்ப் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளே பல்ப்ஸ் டோன்ட் ஃப்ளிக்கர், அது ரொம்ப சிம்பிள் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். பல்பு ஒன்று லோ வோல்டேஜில் டிம்மாவது எரியும், இல்லைன்னா அது அணைஞ்சிரும், டியூப் லைட் தான் ஃப்ளிக்கர் ஆகும். ஒரு பேசிக் இதாக ஆச்சு, அது ஃப்ளிக்கர் ஆகுது முடிவு பண்ணிட்டா டியூப் லைட் தானே போட்டுருக்கணும். அப்போ ஒரு சரியாக அப்சர்வ் பண்ணல, அந்த அப்சர்வேஷன் இது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ மோர் தென் ரீடிங் யூனிட் அப்சர்வ் திங்ஸ். நீங்கள் கேமராமேன் ஆனோம்னா லைட் வந்து ஈவினிங் எப்படி வருது, இந்த ரூம்குள்ளே எப்படி வருது, நைட்டு அது எப்படி இருக்குது, இது வந்து மோர் தென் ரீடிங் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ ரீசன்ட் ப்ராஜெக்ட் கோமாளி டெபியூ பிரதீப் கூட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. டெபியூ டைரக்டர் ஒர்க்கும் போது அந்த டாமினன்ட் அவர் பயந்து பழகிறதும் இல்லை நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குறதும் அந்த விஷயங்கள் பற்றி? இந்த டெபியூ டைரக்டர் கேமராமேன் வருது இல்லை, இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அது எப்படின்னா, ஒரு குழந்தையோட அம்மாவுக்கும் ஆயம்மாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அம்மா ஆயம்மா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த ஆயம்மா வந்து அது ஒரு 8 குழந்தையை பெற்று வளர்த்துருக்கோம், அந்த ஆயம்மாவுக்கு வந்து 70-80 வயசாக இருக்கும், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தையை வளர்க்குறதுல. பட் என்ன இருந்தாலும் அந்த ஆயம்மா அம்மாவை ஆகவே முடியாது. ஒரு 25 வயசில் ஒருத்தங்க ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுட்டு அந்த ஆயம்மாவை வச்சுக்கிறாங்களே வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு, இந்த ஆயம்மாவை போயிட்டு நீங்கள் கைட் பண்ணலாம், இல்லைம்மா குழந்தைக்கு இப்போ சாப்பாடு ஊட்டக்கூடாது, இப்போ நீ குளிப்பாட்டக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் கைட் பண்ணலாம். பட் யூ கேன் கிளைம் தட் கிட் டு பி யுவர் இல்லை உங்களுடைய குழந்தை நீங்கள் சொல்லவே முடியாது. இதுதான் எண்ட் ஆஃப் த டே, அது அவருடைய கதை, அவர் எழுதின ஸ்கிரிப்ட், அவரு தான் அம்மா. நீங்கள் கைட் பண்ணலாம் போயிட்டு, அவங்க தப்பு பண்ணும்போது இல்லை இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது, குழந்தை நீங்கள் இப்படி தான் வளர்க்கும் நம்ம சொல்லித்தரலாம். சில பேருக்கு வந்து அவங்களுக்கே பேசிக்கலாக தெரியும் எப்படி குழந்தைய வளர்க்கும், நீங்கள் ஜஸ்ட் கூட சப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ கோமாளி படத்திலே சில இடங்களில் பார்க்கும்போது சின்ன கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் ஜெயம் ரவி ரொம்ப கம்மியாக முடி வச்சிருப்பாரு, அடுத்து அப்படி திரும்ப வர அடுத்த ஃப்ரேமில் முடி வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ அதுக்கு ஏன் என்ன காரணம் என்னென்ன? அந்த நீங்கள் சொல்கிற சீன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில், பஸ் ஸ்டாண்டில் வந்து யோகி பாபு அவரும் பேசிட்டு வருவாங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போகிற அந்த சீன் தான். அது என்னாச்சு, படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நாள் 4 ரெஸ்டாரண்ட் ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு, அங்கே எல்லாம் போய் வச்சோன்னா ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை, பெர்மிஷன் சரியாக இல்லை, போலீஸ்லாம் வந்து இல்லை நீங்கள் ஷூட் பண்ண முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி வேறு ஒரு சீன் பண்ண போயிட்டோம். ஸோ அன்றைக்கி அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2-2.5 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வேறு ஒரு இடத்துல ட்ரை பண்ணால் திருப்பி இதே பிரச்சனை அன்னைக்கு போச்சு. 3வது வாட்டி மறுபடியும் அசம்பிள் பண்ணி எல்லாமே சீன் எடுக்கும்போது மழை வந்து ஃபுல்லாக அந்த காலியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக அது ஏதோ ஒரு சீன் மாட்டோம் அந்த படத்தில், அது எடுக்கவே முடியாது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய் படமே முடிஞ்சு போச்சு, அந்த சீன் மட்டும் பெண்டிங், அது முடிக்கல. அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கே போயிட்டார், அடுத்த படத்துக்கு போயிட்டு அதோட கண்டினியூட்டில் அவர் இருக்கார். ஆனால் நாங்கள் இந்த சீனை முடிச்சாகணும், அப்போ வந்துட்டு நீங்கள் முடி வெட்டிட்டு வாங்க நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த படம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அவரு கண்டினியூட்டி மஸ்ட்டு. ஸோ அதனால் அதான் அந்த கால் வந்து இப்போது முடியை கட் பண்ணி அந்த ப்ரொடியூசரை கஷ்டப்படுத்த போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த சீனை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்களான்றதா, வி ஹேட் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ், பரவாயில்ல இப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம். அதில் இந்த 4 முறை 3 முறை அது கேன்சல் ஆனதுனால ரொம்ப தள்ளி தள்ளி போய் அவர் ஆக்சுவலாக அடுத்த படத்தோட கண்டினியூட்டில் இருந்தார் அன்னைக்கு, அதனால தான் அந்த லாங் ஆயிடலாம். அது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன போட்டு வலிச்சலாம் மாறியிருப்பார், அது மீறி அது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த கோமாளி படத்தில் அதிகமாக பேசப்பட்ட கடைசி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே ஒரு விஷயம் விவாதமாச்சு சோஷியல் மீடியாவில், ரஜினி சாருடைய அது ஃப்ரேம், அதுக்கப்புறம் அது படத்தில் அந்த காட்சி நீக்கிட்டாங்க. ஸோ அது எடுக்கும்போது உங்களுக்கு அது எந்த ஃபீல் கொடுத்துச்சு? அது சின்ன டவுட் வந்துச்சுங்க, இது வந்து ஜெயம் ரவி சார் நான் ஷூட்டிங் பண்ணுறேன்னு அவர் கேட்டார், எப்பா பிரதீப் என்னப்பா பிரச்சனை வந்துடாதே அப்படின்னாரு.
இல்லை சார் காமெடி தானே சார் பண்ணலாம் அது நான் பிரச்சனைக்கே போக மாட்டேன் பா என்ன மாட்டிக்கிட்டு விட்டுற போறேன்னாரு. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றாக சார் இது சும்மா காமெடியாக சொல்கிறோம் அவ்வளோதான் எவனும் சீரியஸ் இதெல்லாம் கிடையாதுன்னு அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். கேட்டோட நானுமே கேட்டேன் பிரதீப் இது ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது சார் காமெடி சீன் சார் இதில் போய் யாராவது சீரியஸ் எடுத்து பார்க்கலாம்னாரு. ஓகேன்னு எடுத்துட்டோம். கடைசியில் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அந்த சீன் எடுக்க வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி முக்கியமான ஒரு சீன் என்னென்னா அந்த வீட்டில் அந்த ஹார்ட் டிஸ்க் இந்த ஃபோட்டோ ஃபிலிமை தேட போவாங்க அந்த இடத்துல அது இது போயிடும். அப்போ எமோஷனலான ஜெயமரி அவர்கள் பேச ஆரம்பிப்பார் டைலாக். ஸோ கனெக்டிவிட்டி டு சந்தோஷ் சுப்பிரமணியமில் பிரகாஷ் ராஜ்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து நான் கோமாவில் இல்லை நீங்கள் தான் கோமாவில் இருந்தீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்துக்கே முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஷார்ட்டாக இருந்தது அந்த மேக்கிங். ஆமாம் அந்த பார்த்தீங்கன்னா அது அது மோர் தென் கேமராமேன் வந்து ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் போவோம் அந்த சீன். நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க எங்கேயுமே கேமரா கட்டாக இருக்காது நான் ஸ்டாப்பாக சிங்கிள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பேர் கவுன்ஸ் ஆகும் தெரியல. ஏன்னா டைலாக்ல பேசியிருப்போம் எங்கே கட் ஆச்சு என்னன்ற ஆடியன்ஸ் யாருமே ரெக்கார்ட் ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இட் வாஸ் அ கண்டினியூஸ் ஷார்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ். 2 நிமிஷத்துக்கு அவ்வளோ டைலாக்கையும் அது வந்து 10 நாளாக மனப்படம் பண்ணல. அன்னைக்கு ஈவினிங் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரே கொடுத்தாங்க. ஜெயம் ரவி வந்து முன்னாடி வாங்கிட்டு போயிட்டுலாம் மெமரைஸில் பண்ண மாட்டேன் இல் கம் டு த ஸ்பாட் கேட்டு அப்போ மெமரைஸ் பண்ணி தான் பேசுவார். அவ்வளோ டைலாகையும் ஒரே ஷார்ட்ல அடிச்சிருப்பார். கேமரா நான் ஸ்டாப்பாக 2 நிமிஷத்துக்கு அப்படியே போய் கேப்சர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சிங்கிள் டேக். அண்ட் அந்த கோமாளி படத்தோடைய மொத்த இதுவே வந்து அந்த அந்த டைலாக் தான். அதுதான் அந்த படம் சொல்ல வந்த விஷயம். அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் மோர் தேன் தி சினிமாட்டோகிராஃபி, இட் இஸ் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சில ஃப்ரேம்ஸ் பார்ப்போம் ஹீரோ நிற்கிறாரு அப்படின்னா பின்னாடி ஒரு ஃப்ரேம் வைக்கணுன்றதுக்காக சில ஃபோட்டோஸ் இருப்போம். சில படங்களில் பார்க்கும்போது இவர் இருப்பார் பின்னாடி அம்பேத்கர் ஃபோட்டோ தெரியணும் அதுக்கு அது வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம ஆசை ஆடியன்ஸாக இதை அங்கே வச்சிருக்காங்கன்னு. ஏன் அந்த யதார்த்தமான அந்த செட்டிங்ஸ் மாறி இருக்கு அப்படின்றது அதுதான் வந்து மெச்சூரிட்டி. அது இந்த ஃபஸ்ட் டைம் வச்ச மாதிரி இது டேரக்டர் வைக்கிறார் இல்லையா அவர் 4வது படத்தில் புரிஞ்சுப்பார் எங்கே வச்ச மாதிரி இருக்காதுன்னு அவர் தெரியும். அது மெச்சூரிட்டி. அது அது போக போக வரும். எல்லாருமே ஃபஸ்ட் பாலில் 6 அடிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் டியூன் ஆவாங்க அதுக்கப்புறம் அது வரும். அது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அது ரொம்ப ஃபோர்ஸாக திணிக்கிறது நல்லது இல்லை தான். பட் அவங்களுமே தெரிஞ்சு பண்ணுறதில்ல. அது தெரியாமல் நடந்துற தவறுகள் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த டிஸ்டன்ஸ் இது வைக்கணும் எப்போ வச்சா அது தெரியாமல் அதை கமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு போக போக தானே வந்துடும். ஸோ எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கெரியரில் எல்லாமே கம்ஃபர்டபுளாக அமைஞ்சு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஷூட்டை முடிஞ்சு கரெக்ட் டேட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் எல்லாருமே வந்து ரீசெண்டாக பண்ண படத்தை சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்ல வேண்டியது. பட் கண்டிப்பாக ரீசன்ட் படம்னால கிடையாது. உண்மையாகவே இந்த படத்தில் தான் எனக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. டிரெக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சூப்பராக வேலை பார்த்தாங்க. ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து 100% கோஆப்ரேஷனு. என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த படத்தில். இதை நான் கேட்டேன் எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுக்கலன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஸ்கிரிப்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாப்பியாக ஷூட்டிங் போகிறது வந்து 2 விதமாக நடக்கும். படம் சொதப்ப ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் படிக்காத குழந்தைய வண்டியில் ஏற்றுவாங்க காலையில் ஸ்கூல் வேனில். அப்போ அந்த குழந்தை ஒரு மனநிலையில் போகும். அப்படி தான் நான் ரீசெண்டாக வந்த படங்கள் கூட சில படங்கள் அப்படி தான் போயிருக்கேன். ஐயோ ஷூட்டிங் போகணுமா என்னெல்லாம் நடக்கும்போது தெரியலன்னு அந்த பயத்தில் ஹோம்ஒர்க் பண்ணாத குழந்தை போகும் வண்டியிலேயே அந்த மனநிலையில் போகும். சில படங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிற பையன் ஒரு மனநிலையில் போவான் தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க ஜாலியாக போவோம் ஸ்கூலுக்கு. நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் குழந்த மாதிரி போன ஷூட்டிங் வந்து கோமாளி. ஸோ நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஃபுல்லாக நேச்சராக ஒரு படம் பண்ணோம் இல்லை ஆர்ட்டில் ஒர்க் பண்ணோம் ஆர்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது பேசப்படுற படமாக இருக்கணுன்றது மாதிரி எல்லா கேமராமும் எல்லா சேனலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. நான் வந்து இப்போ அந்த ஹாரர் ஃபிலிம் பண்ணதே இல்லை. அதை பண்ணணும்னு எனக்கு ஆசை. நல்ல ஸ்கிரிப்ட் ஹாரர் ஃபிலிம் வந்து தாராளமாக பண்ணுவேன். அங்காடி தெரு மாதிரியே தான் அப்பா ஷூட் பண்ணியிருப்பேன். அது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் லைட்டு ரொம்ப அதாவது அந்த அந்த விஷுவல்னே ஒரு விஷயம் தெரியக்கூடாது. அது ஒரு 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 அப்படியே லைவாக போய் டாக்குமெண்ட் எடுத்த மாதிரி இருக்கணும் தான் பண்ண படங்கள் இருக்குது. பட் நமக்கு அந்த மாதிரி படம் வரணும் இல்லையா. கமர்ஷியலாக படம் வரும்போது நீங்கள் கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணும். இப்போ கோமாளியில் கோமாளிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை நீங்கள் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. கோ அதோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்பா வரும்போது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அங்கே அடுத்தது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். வணக்கம் சென்னை பாருங்க வேறு மாதிரி அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கிரிப்ட். நமக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வருதுன்ற பொறுத்தா இப்போ நான் ராதாமோகன் சார் எடுத்து பண்ண போகிறோம்ல கண்டிப்பாக அது வேறையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வேறையாக தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு மட்டும். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் முந்தா நாள் தான் எனக்கு வந்து எஸ் ஜே சூர்யா சார் பேசினார். எனக்கு கதை தெரியாது நான் கேட்கவே இல்லை. அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எஸ் ஜே சூர்யா சார் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். அவர் ஒரு கதையை கேட்டு நடிக்கிறாரு அதை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவ்வளோதான். இது ஒன்று போதுமே. நீங்கள் எதுக்கு போயிட்டு கதைலாம் கேட்டு காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. அவர் பணம் போட்டு அந்த படத்தை எடுக்க போகிறாங்க அவருக்கு அந்த கதை மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ராதாமோகன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் எல்லாமே பிரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த அவருடைய டிரெக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்ட் பண்ணுறாரு இவர் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை. ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் வந்துடுறேன் சார்ன்ட்டு. கோமாளிலேயே உங்களுக்கு சேலஞ்சிங்கான இருந்த விஷயம் வந்து ஃப்ளட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் பற்றியும் பேசுங்க. ஜெயம் ரவி கிட்டத்தட்ட 20 kgs ரெடியூஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஃப்ளட் சீக்வன்ஸ் வந்து ஃப்ளட் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருந்த சேலஞ்ச் வந்து முதல்ல சேஃப்டி தான். மிச்சபடியும் நீங்கள் உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண. ப்ரொடியூசர் வந்து முன்னே நல்லா செலவு பண்ணார். அதனால் அது ஒரு இதுவாக இல்லை சேலஞ்சாக இல்லை.
பட் சேஃப்டி, வென் இட் கம்ஸ் டு சேஃப்டியில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டியை வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது. நம்ம சேஃப்டிக்கு தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம், கடைசியாக வச்சுப்போம். அதை செல்ஃபோன் வாங்கினோன்னா முதல்ல ஸ்க்ரீன் கார்டு போடுவோம், பின்னாடி கவர்லாம் போட்டுப்போம், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுவோம், அது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் செல்ஃபோனை மட்டும் பத்திரமா வச்சுப்போம். இது எல்லாமே எங்கே இந்த ஃபண்டமெண்டல் தப்பு நடக்கிறதுனா சேஃப்டியை பற்றி அது அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃப்ளட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஹேண்டில் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அட் த சேம் டைம். அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னா ஒரே நேரத்தில் இந்த தண்ணிக்குள்ளே ஆல்மோஸ்ட் 200 பேர் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா 200 பேர் உயிருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும். ஸோ வி தாட் லைக் ஓகே, இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சேஃப்டி தான் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், எந்த விதமான அசம்பாவிதமும் வந்துடக்கூடாது. அதில் நானும் என் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆர்ட் டைரக்டர் அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்தாரு. நான் ஏன் சைடில் என்ன வேலை பண்ணணும் அது எல்லாமே பண்ணிட்டேன். ஏசி டிசின்னு பிரித்து ஏசி ஷாக் அடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வி டுக் இட் அபவ் த செட். மேலே இருந்தால் அந்த லைட் எல்லாமே வரும். கீழே யூஸ் பண்ணுற லைட்டுக்கோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி அந்த டிசி கூட 24 வோல்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அந்த லெவலில் வச்சு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். மானிட்டர்ஸ் எல்லாமே வீடியோ சிஸ்டம்லாம் பேட்டரியில் மாற்றிட்டோம். நீங்கள் ப்ராப்பராக பண்ண போகிறீங்கன்னா இப்போ நாங்கள் பண்ண செட்டு வந்து 120 feet by 80 feet, அது 3.5 அடி தண்ணி இருக்கணும். ஸோ 120 feet by 80 feet இன்ட்டு 3.5 டெப்த்து, இதுக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுவீங்க, அதோடைய டென்சிட்டி என்ன லெவலில் இருக்கும், அது எவ்வளோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணணும், அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா உங்கள் செவருடைய திக்னஸ் என்னவாக இருக்கணும், அதுக்கு என்ன நீங்கள் சப்போர்ட் தரணும், தட்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் யூ நீட் டு பிரிங் இன் ப்ராப்பர் இன்ஜினியர்ஸை உள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து பின்னாடி அந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவரு கட்டிட்டு பின்னாடி டேம்க்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, அது இப்படி இருக்காது, ஸ்லாண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட் எவ்ரி 10 feet கொடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தண்ணி சீப்பேஜ் ஆகாமல் இவ்வளோ வேலை பண்ணார் ஆர்ட் டைரக்டர். இது எல்லாம் ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே பண்ணணும், நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அப்படியே கூப்பிட்டு மேஸ்திரி வச்சு தொட்டி கட்டி தண்ணி ஊற்றி பண்ணிடுவோம். அது அதெல்லாம் நாங்கள் பண்ணாததுனால தான் அப்சல்யூட்லி நோ கேஷுவாலிட்டிஸ், எதுவுமே நடக்கலை. ஒரு சின்ன ஸ்க்ராட்சு லைட்டாக ரத்தம் வந்துருச்சு அடிபட்டுருச்சுன்னு கூட எதுவுமே நடக்காமல் அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ மோர் தென் வந்து விஜுவல் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, பார்க்கும்போது சென்னை ஃபைட் நல்லா பண்ணாங்கன்றதை விட என்ன சந்தோஷம் என்னென்னா நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸும் இல்லாமல் நான் அந்த சீக்வன்ஸை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜெயம் ரவி சாருடைய ஸ்கூல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது கேமராமேனுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, பாவம் கஷ்டப்பட்டதில்ல. அவர் 3 மாதத்தில் ஒருத்தர் 20 கிலோ குறைக்கிறதுனா லிட்டரலாக அவர் பட்டினி கிடக்கணும் சாப்பிடாம, அது அல்சரில் கொண்டு போய் விடுவோம். அது என்னென்ன லெவலுக்கு சைட் எஃபெக்ட்ஸில், அது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ்ங்க. அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் அவர் இப்போ ஃபேஸ் பண்ண மாட்டார், 60 வயசு தாண்டாரில்ல, ஒரு 50 வயசு தாண்டும் போது அவர் உடம்பு அதெல்லாம் ரியாக்ட் பண்ணும். அதை வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து அவர் பாட்டு பண்ணிட்டார். 3 மாதத்தில் வெயிட்டை குறைச்சிட்டாரு. ஃபஸ்ட்டே பார்க்கும்போது அவர் பெஸ்ட்டு பையன் மாதிரியே வந்து நிற்கிறார். ஒரே ஒரு ட்ராபேக் வந்து அவர் ரொம்ப ஹைட்டு, அவர் டால் 6.1 6.2 அவர். அதனால இந்த பசங்கள்லாம் நிற்கும் போது இவர் மட்டும் உயரமாக தெரிய ஆரம்பிச்சார், அதுதான் மைனஸாக இருந்திருக்குமே தவிர்த்து. நீங்கள் பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் குறைச்சிட்டு வந்தார். அதனால கேமராமேன் கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது, அது அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.